வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழகத்தில் என்ஜினியரிங் ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பிரிவு மாணவர்களுக்கு வந்து மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, நேற்று மதுரை உயர்நீதிமன்ற தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எம்பிசி ஒன் இயருக்கான இடஒதுக்கீடு சரியான முறைப்படி அமல்படுத்தப்படாதனால அது ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எதனோட அடிப்படையில் இந்த இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கேள்வியை வச்ச நீதிபதிகள் வந்து அந்த இடஒதுக்கீட்டை ரத்து செஞ்சுருக்காங்க. இதை தொடர்ந்து என்ஜினியரிங் ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில், அதாவது எம்பிசி ஒன் இயர் பிரிவில் ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் மிகப்பெரிய குழப்பம் எழுந்திருக்குது அப்படிங்கிறது உண்மைதான். தங்களுடைய சேர்க்கை செல்லுபடி ஆகுமா இல்லையா அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேர்த்துக்கு வந்திருக்கக்கூடியதும் இயல்பு தான். தற்சமயத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அட்மிஷன் போட்டதுனால பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட தமிழக அரசு வழக்கை வந்து மேல்முறையீடு செஞ்சுருக்காங்க. மேல்முறையீட்டில் தீர்ப்பு சாதகமாக வரும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. பட் மேல்முறையீடு நீண்ட நாட்களுக்கு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறதுனால உடனடியாக இப்போ போட்ட அட்மிஷனுக்கான எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது அப்படின்னு தோணுது. என்ஜினியரிங் ஜாயின் பண்ணவங்களுக்கு திரும்ப கவுன்சிலிங் செட் பண்ணி நடத்துறது அப்படிங்கிறது எல்லாமே நடைமுறையில் கொஞ்சம் பெரிய பங்களிப்பாக இருக்கக்கூடும் அப்படிங்கிறதுனால, பெரிய வேலையாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அது இருக்காது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ என்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இருக்காதுன்னு தோணுது. இருந்தாலும் சட்ட ரீதியான கருத்துக்கள் வந்து இன்னும் பெறப்படலை. அப்படி தகவல் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம். ஆனால் அடுத்தடுத்து நடக்க போகிற கவுன்சிலிங்கை வந்து இது கண்டிப்பாக பாதிக்கலாம் அப்படின்னு தெரிய வருது. இப்போதைக்கு அப்ளிகேஷனில் மூணு கேட்டகரியாக பிரித்து வாங்கியிருக்காங்களே தவிர, நாளைக்கு கவுன்சிலிங் நடக்கும்போது மூணையும் ஒன்றா சேர்த்து நடத்துறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ இப்போது மேல்முறையீடு எப்போது வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து, அதில் என்ன மாதிரியான தீர்ப்பு தரப்போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த இடஒதுக்கீடு தொடரப்போகுது. இந்த தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கிங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.